சேலம் கோட்டை மாரியம்மன் கோயில்ல 5வது நாளா தொடர்ந்து இந்த பச்சை கிளி அம்மனோட சிரசு மேல அமர்ந்து காட்சி அருள் புரிஞ்சிட்டு இருக்குது. சேலம் கோட்டை மாரியம்மனும் மதுரை மீனாட்சியும் சேர்ந்து அருள் பார்க்கிற ஒரு அற்புத காட்சி இது. தமிழ்நாடு இதை கண்டு பரபரப்பாக இருக்கிறது. இந்த கோட்டை மாரியம்மன் மேல சிரசு இந்த கிளி இங்கேயே கிடைக்கிற தீர்த்தம், சாமிக்கு பிடிக்கிற தீர்த்தம் நெய்வேத்தியத்தை சாப்பிட்டுட்டு நல்லா பக்தர்களுக்கு நல்ல காட்சி கொடுத்துட்டு இருக்குது. கிளி மதுரை மீனாட்சியோட அம்சம், ஆண்டாள் கையில இருக்கிறது கிளி தான். அதே போல சேலம் சுகனேஸ்வரர் வழிபட்ட சுகபிரம்ம மகரிஷி அவரு கிளி முகம் கொண்டவர் தான். கும்பாபிஷேகம் நடக்க போற இந்த நேரத்துல இந்த கிளி இங்க அமர்ந்திருக்கிறது ஒரு நல்ல சகுனமா பக்தர்கள் கருதுறாங்க. கோட்டை மாரியம்மன் தன்னுடைய சக்தியை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. மிக ஒரு அற்புதமான காட்சி தமிழ்நாடு முழுவதும் இங்க பாத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ 5வது நாளா அந்த கிளி பாருங்க அம்மன் சிறுசு மேல அமர்ந்து அழகாக காய்ச்சிட்டு இருக்கு. நம்ம சிவா பூசாரி, தலைமை பூசாரி சிவா இங்க இருக்காரு, அவர்கிட்ட இதை பத்தி பேசுவோம். சாமி வணக்கம். இந்த சிவபாத சேகரங்க தலைமை பூசாரி. நன்றிங்க. இப்ப இந்த கிளி இது மாதிரி இருக்கிறது தமிழ்நாடு பூரா பரபரப்பாயிடுச்சு. வேற எந்த கோயிலுமே நடக்காம இந்த மாதிரி அம்சமா கிளி இங்க 5வது நாள் அமர்ந்திருக்கு. இது பார்க்க வெளியூர்ல இருந்தாலும் பக்தர்கள் வராங்களா சாமி? ஆமாங்க, நேத்து ஆம்பூர்ல இருந்து ஒரு பஸ்ல வந்திருந்தாங்க, சென்னையில இருந்து ட்ரெயின்ல இருந்து நிறைய பேர் வராங்க. அப்புறம் இங்க பழனியில இருந்து சில பேர், திண்டுக்கல்ல இருந்து வந்துகிட்டு கூட்டம் அலையும் போது பக்தர்கள் கூட்டம் எல்லாமே படம் எடுத்துட்டு போறாங்க. நல்லபடியா இது ஒரு சித்தரா கூட இருக்கலாம் இல்லீங்களா? கிளி வடிவத்துல வந்த சித்தராவோ ஏதோ இல்ல அம்மனுடைய அம்சனா இருக்கலாங்களா இது? ஆமாங்க, பச்சை கூறியது அம்பாலோடைய அம்சம். அந்த கிளிக்குள்ள இருக்கிற ஒரு ஜீவாத்மா என்ன பிரபஞ்ச சக்தின்னு நம்மளால சொல்ல முடியாதுங்க. அதான், ஆனா நல்ல சகுனம். ஆமாங்க, இப்ப கும்பாபிஷேகத்துக்கு முடிவு ஆன உடனேயே இப்படி ஒரு எங்கேயோ இருந்து இப்படி அமர்ந்துட்டு 5 நாளா பிரசாதம் சாப்பிட்டு ஒரே இடத்துல இருக்கிறதுங்கிறது ஒரு அற்புதம், அதிசயம். இது கண்ட விட்டு கண்ட தாவற ஒரு ஜீவன்ல இப்ப மிருகங்கள் எதுவும் தாவ முடியாது, மனிதர்கள் தாவ முடியாது. இப்ப பச்சிகள், பறவைகள் ஒரு கடலை விட்டு கடலை தாண்டலாம். இது இப்ப கிளி இப்படி ஒரு அம்பாள் மேல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது நம்மளுக்கு மீறின சக்தி அது என்னன்னு நம்ம சொல்ல முடியாது. அது அம்மனோட சக்தி தான். இது அம்மனுடைய திருவிளையாடல்ல ஒண்ணு, சேலம் கோட்டை மாரியம்மனோட திருவிளையாடல்ல ஒண்ணு. சேலம் கோட்டை மாரியம்மன் கோயில் 1972 வெள்ளம் வந்தப்ப எல்லாமே மூழ்கினாலும் இந்த கோயில் மூழ்கல, அம்மனோட சக்தியில கோயில் மூழ்காம இருந்தது. அதே போல இப்ப கும்பாபிஷேகம் நடக்கிற நேரத்துல இந்த பச்சை கிளி அம்மன் மேல அறிஞ்சு அருள் பாட்டிருக்கிறது ஒரு அற்புத காட்சி. எல்லாருமே இதை தரிசிச்சு பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஓம் சக்தி பராசக்தி. சேலம் கோட்டை மாரியம்மன் திருவடிகளே சரணம்.